பன்னெண்டு வருஷம் கழிச்சு சென்னையில் நடந்த ஐபிஎல் ஃபைனல் 2024 மேட்ச் விளாக் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய், இது சுபாஷ் சார், வெல்கம் பேக் டு மை சேனல். கடந்த வருஷம் குவாலிஃபயர் ஒன் மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி பார்த்தேன். இந்த இயர் துரதிருஷ்டவசமா லீக் சுற்றுலேயே சிஎஸ்கே வெளியே போக. சரி, ஒரு கிரிக்கெட் ஃபேனா ஐபிஎல் ஃபைனல் பார்க்க ஆசை, ஆனா டிக்கெட் வந்து கம்மி விலையில கிடைக்கல. அலுவலக நெருங்கிய நண்பர் கே ஆர் வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு மூலமா ரெண்டு காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் அதாவது ஃப்ரீயா எனக்கு கிடைச்சது. இந்த விஷயத்த அவர் என்கிட்ட கால் பண்ணி சொல்றப்போ, கும்பகோணத்துல ஒரு ஃப்ரெண்டு மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு கார்ல சென்னை வந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு சாயங்காலம் 4 மணி இருக்கும், அரௌண்ட் விழுப்புரம் ஸ்டெச்சு. நான் கண்டிப்பா வரேன்டான்னு அந்த டயர்லாம் பத்தி யோசிக்காம சொல்லிட்டு டைரக்டா சேப்பாக்கே போனேன். சி ஸ்டாண்ட் லோவரில் தான் நமக்கு இருந்த டிக்கெட் கிடச்சிது. உள்ளே வர வர இருந்த அந்த அனுபவத்தை ப்ரீஃபாக லாஸ்ட் இயர் சேப்பா உலகில் நான் போட்டிருப்பேன், அதையும் தவறாமல் பாருங்கள். அந்த ஸ்டாண்ட் அப்படியே பிளேயர் டகோடு ஒட்டி எல்லா பிளேயர்ஸையும் பக்கத்துலேயே அவ்வளோ தெளிவாக நாங்கள் பார்த்தோம். போன தடவையே கம்ப்ளீட் விளாக் போட்டாலும் இந்த வருஷம் மறுபடியும் போட காரணம் ஃபைனல் எனக்கும் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த டிராஃபியை தூக்குற மூமெண்ட், அந்த மகிழ்ச்சி, வான வேடிக்கை, அதுவும் நம்ம சென்னையில் கேகேஆர் ஷாருக் கான் அவருடைய டீம்னால பக்கத்து ஸ்டாண்ட் அப்பர்ல பாலிவுட் நட்சத்திரங்கள் அனன்யா பாண்டே உள்ளிட்ட சிலர் வந்திருந்தாங்க. அது கலைஞர் கருணாநிதி ஸ்டாண்ட், அதில் தான் நிறைய செலிபிரிட்டிஸும் நம்ம பார்க்க முடியும். மேட்ச் பார்க்க வரணும், அதுவும் கொஞ்சம் சீப்பாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீ லோவர் கன்சிடர் பண்ணுங்க, பிகாஸ் அந்த டக் அவுட் பக்கம்னால பயங்கர ஒர்த்து. அந்த இன்னிங்ஸ் பிரேக்கில் இந்த மாதிரி ஹைரைஸ் ஸ்டேடியம் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஐஸ் பிரேக்கிங் செஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது லாஸ்ட் டைம் நான் போனப்போலாம் இல்லை, பட் எனக்கு அப்போது என்ன தோணுச்சுன்னா, அடுத்த இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண பிளேயர்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்படிங்கிறப்போ அந்த லைட்லாம் ஆஃப் பண்ணால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். பட் எனிவே ஒரு ஆடியன்ஸாக நான் என்ஜாய் தான் பண்ணேன். பிளேயர்ஸ் உள்ள வரப்போ அந்த தீலாம் பறக்கிற செட்டிங் தான் இது. இதில் ஒரு ஆர்கனைசர் வாவான்னு அப்படியே கூப்பிட்டு இருப்பாரு, அவரை நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஷாட்ல அவங்க டீம்மேட் கூட ஒரு சேர் பண்ற காட்சி தான் அது, பிகாஸ் அந்த ஃபயர் ஒர்க்ஸோட கான்ட்ராக்டரா இருப்பார் போல. அது சக்சஸ்ஃபுல்லா முடிச்ச உடனே அந்த ஆனந்தத்துல மூழ்கிறாங்க. அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கண்ணி வைக்கிற நேரத்தில் அந்த பவுண்டரிக்கு வெளியே கொண்டு வராங்க. இந்த ஏற்பாடுகள், இத்தனை பேர் உழைப்பு, இந்த ஆயத்தம்லாம் நம்ம நேரில் தான் பார்க்க முடியும், டிவியில பார்க்க முடியாது. புகழ்பெற்ற முத்தையா முரளிதரன் உங்களாலையும் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இன்னொரு அலுவலக நண்பர் தீபக் எங்களுக்காக ஒரு டின்னர் மீல் எடுத்துகிட்டு வந்தாப்புல, அவர் ஸ்டேடியம்ல வாலண்டியராக இருக்காப்புல, அங்கே மீதம் அந்த வாலண்டியர்ஸ்க்கெலாம் இருந்தது இருந்தால் எங்களுக்கு எடுத்துகிட்டு வருவாப்புல. ஓசியில் அன்று உணவும் முடித்தது ஒரு டீசன்ட் டேஸ்ட்ல. தண்ணி தகத்துக்காக மட்டும் கொஞ்சம் ஜூஸ் வாங்கலான்னு சொல்லி நாங்கள் அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் ஏரியாவுக்கு போனால் ஒரு பேப்பர் கப் 7-Up கப்புக்கே 70 ரூபாய் விலை கண்டிப்பாக அதிகம்தான். அதுவும் நீங்கள் டின்னர்லாம் முடிக்கணும்னா மினிமம் 200 ரூபாயாச்சு கண்டிப்பாக ஆகும். எங்கள் பக்கத்தில் பயங்கர வைபா ஒரு அன்கிள் மேட்ச் பார்த்துட்டு இருந்தாப்புல, நீங்களும் அந்த மொமெண்ட்டை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நான் அன்னைக்கு கேகேஆர் தான் சப்போர்ட் பண்ணேன், ஸ்ரேயா சையர், கௌதம் கம்பீர் போன்ற காரணங்களுக்காக அவங்களும் ஜெயிச்சாங்க. நான் இதுவரை 4 ஒரு 5 மேட்ச் சேப்பகம் வந்திருப்பேன். இதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப் பாகிஸ்தான் வர்சஸ் ஆப்கானிஸ்தான், 2023 குவாலிஃபயர் 1 சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி, டிஎன்பியில் ஒரு சில மேட்சஸ், இதில் எல்லாத்துலேயுமே நான் சப்போர்ட் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருக்கு. அது ஒரு சந்தோஷமான ஸ்ட்ரீக்கு. கேகேஆர் ஜெயிச்ச சந்தோஷத்தை பார்த்தபோது சே நம்ம சிஎஸ்கே நேரத்தில் இருந்தால் எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் தோணுச்சு. அப்போ நம்ம ஷாருக் கான் வெளியே வந்தாப்புல நல்ல பாம்பு மாதிரி அப்படி தலையை வெளியே நீட்டு ரசிகர்களை நோக்கி கை காமிச்சார். ஒரு உச்ச இந்திய நடிகரை பார்த்த பயங்கரது மகிழ்ச்சி எங்களுக்கெல்லாம். அப்போ வானவேடிக்கைகளும் போட ஆரம்பித்தாங்க. இங்கே பயங்கர ஸ்பெஷல் இல்லையா, அதையும் கொஞ்சம் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த யூஸ்வல் ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிஞ்சு நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த ட்ராஃபி லிஃப்டிங் மொமெண்ட்டத்தை பார்க்க தயாரானோம். கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் அதுக்கான ஏற்பாடுகளில் இறங்கினாங்க. பிளேயர்ஸ்லாம் அவங்கவுங்க ஃபேமிலிஸை வந்து கிரவுண்டுக்கு கூப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. டக் அவுட் பக்கம்னால நம்ம ஃபேன்ஸ்லாம் ஒவ்வொரு பிளேயரையாக சொல்லி சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க அந்த பிளேயர்ஸ் கிட்ட. வெங்கடேஷ் ஐயர்லாம் அந்த க்ளவுஸ்லாம் இந்த க்ரௌடை நோக்கி தூக்கி எறிஞ்சாப்புல, சில பிளேயர்ஸ்லாம் பால்லாம் கூட கொடுத்தாங்க. லக்கியஸ்ட் ஃபேன்ஸ்க்கு அதெல்லாம் கிடைச்சிது. நம்ம ஃபேன்ஸ் தான் கொஞ்சம் அதிக கிரேசி தான், ஜாலியாக இருந்தாலும் சில இடங்களில் அவங்க அப்படியே ரொம்ப நெரிசலில் மாட்டி தள்ளுக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் இதை குறைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சிஎஸ்கே 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 சிஎஸ்கே
சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஓனர் காவியா மாறன், கலாநிதி மாறன் அவருடைய பொண்ணு ஹர்ஷா பகலே போன்றவர்கள்லாம் உரையாடிட்டு இருந்த தருணங்கள் இதெல்லாம். அப்புறம் நம்ம கிங் கான் ரவுண்ட்ஸ் வர ஆரம்பிச்சாரு கிரவுண்ட சுத்தி, அதெல்லாம் கிரேட் மூமெண்ட்ஸ். டயர்டு பார்க்காம வந்ததுக்கு ஒர்த்தரா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கேகேஆர் வின்னிங் கேப்டன் ஸ்ரேயா சையர் அன்னைக்கு யூஸ்வலாக எடுக்கிற டைம் விட ரொம்ப அதிகம். ஒரு மீம் கூட வந்துச்சு, அதாவது மேட்ச் டைம் 90 மினிட்ஸ், டைம் டேக்கன் ஃபார் டிராஃபிக் இவ்வே 120 மினிட்ஸ்னு. ஸ்மால் டார்கெட்டில் மேட்ச் சீக்கிரம் முடிஞ்சும் அந்த மூமெண்ட்ஸ்லாம் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க, பயங்கர டயர்டாகவும் ஆயிடுச்சு. ஒரு வழியாக ஸ்ரேயா சையர் அந்த ஃபுட்பால் பிளேயர் ஸ்டைலில் ட்ராஃபியை வாங்கி பிளேயர்ஸ் கூட சேர்ந்து போஸ்ட் கொடுத்தாப்புல. கேகேஆர் டீமில் வெங்கடேஷ் ஐயர், வருண் சக்கரவர்த்தி தமிழர்கள், ஸ்ரேயா சையர் கேப்டன் கூட தந்தை தமிழகத்தை சேர்ந்தவர். ஸோ சிஎஸ்கேல கூட இப்படி தமிழ் வீரர்கள் இல்லை. ஸோ சென்னை மண்ணில் அவங்க ஜெயிச்சது கண்டிப்பாக அவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். இறுதி வானவடிக்கை இது, சற்று பாருங்கள், நான் வந்துடுறேன். எபாடான்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் இல்லைனாலும் ஃபைனல் மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே கலைஞ்சி வீட்டுக்கு போக ஆரம்பித்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட் செக்ஷனில் தவறாமல் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணால் நீங்களும் வாய்ப்பு கிடைத்தால் வந்து பாருங்கள். அண்ட் இது போன்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலையும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.